வணக்கம் மக்களே, உங்களுக்கு ட்ரக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதுவும் ஒரு த்ரில்லான ட்ரக்கிங் பண்ணணுமா? யோசிக்கவே தேவையில்லைங்க, உங்கள் பேக் எடுத்து இப்போவே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நேராக கேரளாவுக்கு போங்க. ஆமாங்க, கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு மலை தாங்க இது. இந்த மலையை தான் நம்ம அகஸ்தியரை மலை, புதிகை மலை என்று சொல்லப்படுது. இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்பகுதியில் ஆனைமலை தொடரில் அமைந்துள்ளது. இந்த அகஸ்தியர் மலை போகிறதுக்கு மொத்தம் ரெண்டு வழிங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் இருந்து ஒரு வழி இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்து திருவனந்தபுரத்தில் இருந்து ஒரு வழி இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விலங்குகள் தொல்லை இருக்குன்ட்டு அந்த வயலில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அனுமதிக்கப்பட மாட்டாங்க அந்த வயலில் போகிறதுக்கு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருந்து கேரளாவில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மோஸ்ட்லி அங்கே தான் போவாங்க. ஸோ இதுக்கும் நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம அங்கே போகிறதுக்கே விடுவாங்க. லீகலாக டாக்குமெண்ட் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு தான் அந்த மலைக்கே போக முடியும் நம்மளால. இந்த அகஸ்தியர் மலையானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6,200 அடி உயரத்தில் இந்த மலை இருக்குங்க. உங்களுக்கு ஒரு ரியலான ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த மலையை ட்ரை பண்ணுங்க, உண்மையிலே ஒர்த்தாக இருக்கும். இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மூலிகை செடிகள் இங்கே, நீங்கள் மலை ஏறும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தர்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை மாதிரி இலைங்கள்லாம் கொடுப்பாங்க, இலையெல்லாம் சாப்பிட்டு மலை ஏறினான்னு வச்சுக்கலாம், ஒரு தெம்பா ஏறலாம், அது போல் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகஸ்தியர் சிலை, ஒரு முனிவர் சிலை தாங்க இருக்குங்க. அந்த அகஸ்தியர் முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்நாள் முழுவதும் இந்த மலையில் தான் வாழ்ந்தாருன்ட்டு வரலாறு சொல்லப்படுதுங்க. அதனால தான் இந்த மலைக்கு வந்து அகஸ்தியர் மலை என்று சொல்லப்படுதுங்க. இந்த மலை அடிவாரத்திலிருந்து மேலே அகஸ்தியர் மலைக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நாள் ஆகுங்க. நீங்கள் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் மூலம் தான் இந்த மலையை ஏற முடியும். நீங்கள் ஒரு 10 பேர் ஒரு குழுவாக போனால் தான் இந்த மலையை ஏறத்துக்கு அனுமதிப்பாங்க கேரளா கவர்மெண்ட்டு. உங்களுக்கு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் லெவலில் வேணுமா? இந்த மலையை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வீடியோஸ் வரும். அண்ட் டில் தென் டாடா, பை பை, சீ யூ அகைன்.